வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் பாட வகுப்பில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியான இடையீடு என்ற செய்யுள் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் வந்துட்டு சி மணி அவர்கள். இவருடைய இயற்பெயர் சி பழனிசாமி என்பது, இவருடைய காலம் என்று குறிப்பிடணும் அப்படின்னாக்கா 1936 2009 வரை என்று குறிப்பிடலாம். இவருடைய புனைப்பெயர்களாக குறிப்பிடப்பட்டிருப்பது சி மணி, வே மாலி என்ற புனைப்பெயர்களை தான் வந்துட்டு இவர் கதை கட்டுரைகளை எழுதியிருப்பதாக குறிப்பிடப்படுது. இவர் வந்துட்டு ஆங்கில பேராசிரியரும் கூட. 1959 இவருடைய கவிதைகள் வந்துட்டு எழுத்து என்ற இதழில் தொடர்ந்து வெளிவந்திருக்குது. இவருடைய படைப்புகள்னு சொல்லும்போது யாப்பும் கவிதையும் இலக்கணம் பற்றிய நூல் இது, வரும் போகும், ஒளி சேர்க்கை இதுவரை என்ற கவிதை தொகுப்புகளையும் வந்துட்டு இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்துட்டு தாவோ தே ஜிங் என்னும் மெயில் நூலும் மொழிபெயர்த்திருக்காரு. ஆங்கில பேராசிரியரான மணி அவர்கள் வந்துட்டு 1000 வரிகளை கொண்ட தாவோ தே ஜிங் என்ற மெய்யல் நூலை வந்துட்டு மொழிபெயர்த்திருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. இவர் நடத்திய சிற்றிதழ்னு சொல்லும்போது நடை என்ற சிற்றிதழை வந்துட்டு இவர் எழுதியிருக்கிறாரு. இவருடைய இவர் பெற்ற விருதுகள்னு சொல்லும்போது விளக்கு இலக்கிய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்காரு. இவருடைய கவிதை நடையின் சிறப்பாக குறிப்பிடும்போது புது கவிதைகளில் அங்கதம் என்ற உத்தியை மிகுதியாக பயன்படுத்தியவராக இவர் இருக்கிறாரு. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவரை இவர் கருதப்படுறாரு. இவர் கவிதை பற்றிய குறிப்புகளை சொல்லும்போது சி மணி வந்துட்டு இதுவரை என்ற தொகுப்பில் இடையீடு ஒரு கவிதை இடம்பெற்றுள்ளது. குறியீடுகளை கொண்டு அமைந்துள்ளதால் இந்த கவிதை வந்துட்டு பன்முக பொருளை கொண்டுள்ளதாக கருதப்பட்டுள்ளது. இதில் அமைந்துள்ள குறியீடுகளாவன குறிப்பிடும்போது கவிஞருடைய கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்திய விதம், கவிதையை வாசிக்கும் வாசகனின் மனநிலை ஆகியவற்றை குறிப்பிடுவதாக இந்த பாடல் பகுதி அமைந்திருக்குது. நம்ம பாடப்பகுதி இதுவரை என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இடையீடு என்ற கவிதை பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்குது. நுழையும் முன் பகுதியை பாருங்க. தேடலை விரிவாக்குவது கல்வி, சாதிக்கும் திறனையும் சருக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி. கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும். கொடுக்கின்ற மனிதனின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பதில்லை. கற்பித்தல் கற்றல் இரண்டிற்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு. எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பதுண்டு. இதை அடிப்படையாக கொண்டது தான் வந்துட்டு இடையீடு என்ற இந்த செயல் பகுதியை உருவாக்கி இருக்கிறாரு. பாடலை பாருங்க. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்று என்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. இதுதான் வந்துட்டு இந்த செய்யுள் பகுதி. இது வந்துட்டு முதல் பத்தியை வந்துட்டு படிச்சுட்டு பொருள் சொல்கிறேன் பாருங்க. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். இதுக்கான விளக்க சொல்கிறேன் பாருங்க. நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் நினைக்கக்கூடியது வந்துட்டு முழுமையாக சொற்களில் வெளிப்படுத்த இயலாத நிலையில் வருந்துறாரு ஆசிரியர். சில நேரங்களில் கவிதையில் உள்ள சொற்கள் முழுமை அடையாமல் தான் எதிர்பார்த்தபடி அலையாமலும் கிடைக்காமலும் அமையாமலும் போய்விடுகிறது என்பதை குதிரை வரையும் ஓவியம் வந்துட்டு வரையும் போது அதன் மூலம் வந்துட்டு கருத்தை வெளிப்படுத்துகிறார். குதிரை வரையும் போது குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலந்தும் கூட வரலாம் என்பதை வெளிப்படுத்துகிறாரு. சில நேரங்களில் வந்துட்டு எதிர்பாராமல் சொற்கள் வந்துட்டு சிறப்பாக அமைந்து விடுவதை, இளநீரும் கிடைக்கும் என்பதை கூறுவதன் மூலம் தன்னுடைய கருத்தை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். இதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள். நம் உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் முழுமையாக சொற்களில் வெளிப்படுத்த முடிகிறதில்லை. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது எத்தனையோ மாற்றங்கள் ஏமாற்றங்கள் சந்திப்பதால் மனம் வருந்தும் நிகழ்வுகள் பல ஏற்படுது. இந்த குதிரை உருவத்தை ஓவியமாக வரைய எண்ணினால் குதிரை வராமல் கழுதை போன்றும் அமையுது. குதிரை கழுதை இரண்டும் கலந்த தோற்றமும் அமையலாம். எலியை பிடிக்க வைக்கும் எலிப்பொறியில் நம் விரல் மாட்டிக்கொள்வதும் உண்டு.
அதுபோல தாகத்தால் தண்ணீர் தேடி அலையும் போது எதிர்பாராமல் தண்ணீருக்கு பதில் இளநீரும் கிடைப்பதுண்டு என்று ஆசிரியர் கூறுகிறார். இரண்டாவது பாட்டு பாருங்க. என்றோ ஒரு முறை வானுக்கும் விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவை போன் பசியை சுவை முடிப்பை சார்ந்தது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. இதுதான் வந்துட்டு இந்த ரெண்டாவது பாட்டுக்கான பொருள். இதுக்கான விளக்கம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, கவிதையை எழுதும்போது பொருத்தமான சொற்கள் வந்து அமைஞ்சால் கூட படிப்பவர் தவறாக புரிந்து கொள்ள நேர்ந்தால் குழப்பங்கள் ஏற்படுது. அதே மாதிரி கனியுடைய சுவை என்பது அதை உண்பவனை பொறுத்தது. அதுபோல கவிதையின் நயம் என்பது வாசகர் படித்து புரிந்து கொள்ளும் கோணத்தை பொறுத்தது என்று ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். விளக்கத்தை முழுமையாக சொல்கிறேன் பாருங்கள். எப்பொழுதுமே வானில் தோன்றும் வால் நட்சத்திரம் வந்துட்டு வானுக்கே வெளிச்சம் தருவது தருவது போல மனதில் தோன்றும். இது தோன்றக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்த மிக அரிதாக சொற்கள் கிடைத்தாலும் படிப்பவர் தவறாக புரிந்து கொண்டால் சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கனியின் இனிய சுவை என்பது அதை உண்பவனுடைய சுவையை பொறுத்தும் அவன் நாவில் உள்ள சுவை நரம்புகளை பொறுத்தும் தான் அமையுது. அதே போல கவிஞருடைய எண்ணம், அதை அவர் வெளிப்படுத்தும் முறை, படிப்பவரின் புரிதல் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைவது என்பது மூன்று காலங்களும், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது மாதிரியான மூன்று காலங்களும் ஒன்றாக இணைவது போல ஆகும் என்று ஆசிரியர் குறிப்பிடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அவர் என்ன சொல்ல கருத்து சொல்ல வராரு அப்படின்னாக்கா, ஒரு கவிதையை எழுதும்போது அந்த கவிதை சார்ந்த எண்ணமும் அதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதமும் அந்த கவிதையை வாசிக்கும் வாசகனின் மனநிலை வந்து வேறுபட்டவையாக இருந்தால் அவர் சொல்லக்கூடிய அந்த கவிதையினுடைய கருத்து புரிந்து கொள்ள முடியாததாகிவிடும் என்பதை ஆசிரியர் தன்னுடைய கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதனுடைய மொத்த விளக்கத்தையும் வந்துட்டு திரும்ப வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். நம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களை எல்லாம் முழுமையாக சொற்களில் வெளிப்படுத்த முடிவதில்லை. ஓர் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது எத்தனையோ மாற்றங்கள் ஏமாற்றங்களை சந்திப்பதால் மனம் வருந்தும் நிகழ்வுகள் பல ஏற்படுகின்றன. குதிரை உருவத்தை ஓவியமாக வரைய எண்ணினால் குதிரை வராமல் கழுதை போன்றும் அமையலாம். குதிரை கழுதை இரண்டும் கலந்த தோற்றமும் அமையலாம். எலியை பிடிக்க வைக்கும் எலிப்பொறியில் நம் விரல் மாட்டிக்கொள்வதும் உண்டு. தாகத்தால் தண்ணீர் தேடி அலையும் போது எதிர்பாராமல் இளநீரும் கிடைப்பதுண்டு. எப்பொழுதும் வானில் தோன்றும் வால் நட்சத்திரம் வானுக்கே வெளிச்சம் தருவது போல மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்த மிக அரிதாக சில சொற்கள் கிடைத்தாலும் படிப்பவர் தவறாக புரிந்து கொண்டால் சிக்கல்கள் ஏற்படும். கனியின் இனிய சுவை என்பது உண்பவனின் சுவையை பொறுத்தும் அவன் நாவில் உள்ள சுவை நரம்புகளை பொறுத்தும் தான் அமைகிறது. கவிஞரது எண்ணம், அதை அவர் வெளிப்படுத்தும் முறை, படிப்பவரின் புரிதல் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைவது என்பது மூன்று காலங்களும் ஒன்றாக இணைவது போல் ஆகும் என்று ஆசிரியர் சி மணி அவர்கள் குறிப்பிடுவதாக இந்த இடையீடு என்னும் செய்யுள் பகுதி விளக்குது. இதோடு இந்த செய்யுள் பகுதி முடியுது. இது மனப்பாட செய்யுள் பகுதி இல்லை. பாடலுடைய பொருளையும் ஆசிரியர் குறிப்பு நுழையும் முன்பகுதியை படித்தாலே ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண், நான்கு மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளிக்கலாம். பொருள் புரிஞ்சு படிச்சுக்குங்க, படித்தா எழுதி பாருங்கள். சந்தேகங்கள் எதனா இருந்தால் கேளுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.